மூலமாக எல்லா விஷயங்களும் நம்ம செய்கிறோம். ஆன்லைன் ஷாப்பிங் வந்துருச்சு, இ காமர்ஸ் வந்துருச்சு, அப்புறம் வெப் டிசைனிங் வந்துருக்கு. அதுலேயே நம்ம வந்து மெஷினரி டிசைனிங் வரைக்கும் எல்லாமே நம்ம ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஒரு வசதி மருத்துவத்திலையும் வந்திருக்கு. இப்போ வந்து புது முயற்சியாக திரு ராஜேஷ் அவர்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, எல்லா விதமான உணவுக்கு தேவையான பொருட்கள் அதை வந்து ஆன்லைனில் கொடுக்கறதுக்காக ஒரு வசதியை, ஃபெஸ்டூ என்ற ஒரு வசதியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இளைஞர், ஒரு புது முயற்சி. அதாவது அவர் சொல்வது என்றால், இந்தியாவிலே இது ஒரு முதல் முறையாக இதை செய்கிறோம் அப்படிங்கிறது. எல்லாருமே வந்து அந்த இணையதளத்தில் போய், அப்புறம் கம்ப்யூட்டரில் போய், இல்லாட்டா நம்ம மொபைலில் போயிட்டு செய்யணும். இதில் வந்து ஃபோன்லேயும் செய்யலாம். ஃபோன் கால் மூலமாகவும் நம்ம வந்து அது செய்யலாம். அது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். ஏன்னா சில பேர்கிட்ட அதை இணையதளத்துக்கு போய் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இதில் வந்து ஃபோன்லேயே ஃபோன் பண்ணியே நம்ம வந்து நம்மளுடைய ஆர்டர் என்ன வேணுமோ அது தெரிவிக்கலாம். அதில் ஆர்கானிக் உணவு வகைகளும் இருக்குது, காய்கறிகள், பழ வகைகள், அப்புறம் வந்து மற்ற உணவு வகைகள் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. அது மட்டுமல்ல, இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறாங்க. 15% முதல் முறையாக அவங்க யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பணம் திரும்பி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்களுடைய வியாபார யுக்திகள் வச்சுருக்குறாங்க. இதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். ஏன்னா இப்போ அவசர உலகத்தில் எல்லோரும் போய் எல்லா இடங்களுக்கும் போய் நமக்கு வேண்டிய பொருட்களை வாங்க முடியறதில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தரமான பொருட்கள் நமக்கு ஆன்லைனில் ஒரு மணி நேரத்திற்குள்ளே வீட்டுக்கு வந்து அடைந்தால் அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதை அவங்க செஞ்சுருக்காங்க. திரு ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய இதே மாதிரி வாழ்த்துக்கள். இதுக்கு வந்து இந்தியன் வங்கி அவங்க வந்து அதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, பொருளுதவி செஞ்சுருக்கிறாங்க. இதை முக்கியம் வந்து சக்ஸஸ்ஃபுல் நடத்தணும். எவ்வளோ நம்ம வெஞ்சர் ஆரம்பிக்கிறோம், ஆனால் அது வந்து முழுமையாக நல்ல முறையில் மக்களுக்கு சேவை செய்யும் வகையில், வியாபார நோக்கம் ஒன்று இருந்தால் கூட மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் இது அமைஞ்சதுன்னா நிச்சயமாக அது வெற்றி அடையும். ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய இதே மாதிரி வாழ்த்துக்கள் சார்.